ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்க்ளைன்லாம் பார்த்தாச்சு, சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு, மேலே போய் செம்மையாக சூப்பராக ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. ஸோ மேலே போயிட்டு கொஞ்ச நேரத்துலையே அடுத்தது என்ன வேலை அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி ஆரம்பித்தோம். சர்ச் பண்ணி ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் நியர்பை அந்த இன்க்ளைன் காமிச்சுது. அதில் வந்து டைமும் இருக்குல்ல, ஸோ நமக்கு போகிற நேரத்துக்கு அது க்ளோசிங் டைம் நிறைய க்ளோசிங் சூன் காமிச்சுது. அண்ட் இந்த ஆல் இண்டியா ரெஸ்டாரண்ட் வந்து லேட்டாக தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. லேட்டானால் என்ன ஒன்று, ஒரு 10:30-11 அந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. சரி, பக்கத்துலேயும் ரொம்ப பக்கமாகவும் இருந்துச்சு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆல் இண்டியா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு கேட்டோம் இந்த மாதிரி 9 people அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே பஃபேவே இருக்குது, ஆனால் பஃபே வந்து க்ளோஸ் பண்ணலான் இருந்தோம், நீங்கள் பல்காக வந்திருக்கறனால நாங்கள் மறுபடியும் எல்லாத்தையும் கொஞ்சம் சூடு பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரீஹீட் பண்ணுறேன்னாங்க. அதில் ஒரு 10 minutes ஆச்சு. ஸோ சமோசாவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சேலட், வெஜ் சேலட், ஃப்ரூட்ஸு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாயாசம்லாம் கூட இருந்துச்சு, அதை நான் டேஸ்ட் பண்ணல, அதனால் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. பட் வெரைட்டிஸ் ஆர் மோர் ஃபார் அ பஃபே. அண்ட் பஃபே காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு $15 to $16 இருந்துச்சு. பட் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஆனால் பிரியாணி பார்த்திங்கன்னா வெறும் பிரியாணி ரைஸ்ன்னு வச்சுருந்தாங்க, அது வந்து சிக்கனும் இல்லை மட்டனும் இல்லை, வெறும் பிரியாணி ரைஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. வெஜ்ஜில் நிறைய டைப் ஆஃப் கிரேவி இருந்துச்சு. அண்ட் நான்வெஜ்லேயும் சிக்கன் கிரேவி இருந்துச்சு. அண்ட் சில்லி சிக்கன், கோபி மஞ்சூரியன், சிக்கன் தந்தூரி அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் சிக்கன் இது வந்து வெறும் பக்கோடா, அப்புறம் நான். ஸோ ஜாமுன் வந்து சூப்பராக இருந்துச்சு. வெஜிடேரியன் கிரேவி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான்வெஜ் வந்து நமக்கே தெரியும்ல, சூடு பண்ண பண்ண அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஆனால் லேட் நைட் போயிருக்கோம், ஒரு மாதிரி அது நிறைய தடவை ஹீட் பண்ணியிருப்பாங்க, அதனால் ஓரளவுக்கு ஓகே. நான்வெஜ் வந்து ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம எப்போ போனாலும் நான்வெஜ் தானே சாப்பிடுவோம்னு சொல்லி ஃபுல்லாக நான்வெஜ் எடுத்தேன். அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் கொண்டு அப்படியே வச்சுட்டு வெஜிடேரியனில் கிரேவி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணலாம், ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. அண்டு நாங்கள் வந்து அந்த அத்திரியில் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் கொடுத்தனால எங்களுக்கு ஒரு பஃபே வந்து அவங்க குறைச்சிக்கிட்டாங்க ஆஸ் அ டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஹோட்டல் ரூமையும் சேர்த்து காமிச்சிட்றேன். சின்ஸ் இந்த வீடியோ ரொம்ப குட்டியாக இருக்கிறனால ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஸ்லீப் இன் ஹோட்டல். ஸோ ரூம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஓகே, கொஞ்சம் ரொம்ப சின்னது ரொம்ப பெருசு அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் பெட்டை போட்டாங்க. பட் சோஃபாவை வந்து பெட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்ற சொல்லி ஆப்ஷன் இருந்துச்சு. அதுவும் வந்து ஸ்ப்ரிங் பெட், அதனால் பிடிக்கிறவங்க சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது, அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. போடுறப்பே கிங் சைஸ் பார்த்து போடுங்க. நாங்கள் மூணு ரூம் சேர்த்து போட்டனால ஏதோ குளறுபடி ஆகி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரூம் வந்து நீட்டாக தான் இருந்துச்சு, ஓகே. என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருந்துச்சு. சிலதில் வந்து ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அவுட்டரில் தான் இருந்துச்சு, அதனால ப்ரைஸ் இஸ் ஆல்சோ ரீசனபிள் அண்ட் ரூம் இஸ் ஆல்சோ குவைட் குட். ஸோ ஃப்ரிட்ஜு, மினி ஃப்ரிட்ஜு இருந்துச்சு, அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் ஓவனும் இருந்துச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நம்ம என்றைக்காச்சும் ஃபுட்டு செஞ்சு கொண்டு போய் வச்சு சாப்பிட்லாம், சூட் பண்ணி சாப்பிட்லான்னு கொண்டு வரப்பெல்லாம் அந்த ரூம்ஸில் வந்து அவன் இருக்காது. நம்ம என்றைக்கு கொண்டு வராமல் சும்மா வரமோ அப்போல்லாம் அவன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் சம் காம்ப்ளிமெண்ட்ரி க்ரீன் டீஸ் அண்ட் காஃபி ஸ்டஃப்ஸ். அதுக்கப்புறம் அங்கேயும் ரெஸ்டாரண்ட் மெனூஸ்லாம் நம்மளும் வச்சுருந்தாங்க, பட் நம்ம தான் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சே. ஸோ வியூ ஒன்றும் அவ்வளோ பெரிய வியூவெல்லாம் கிடையாது, பட் எங்களுது வந்து செகண்ட் ஃப்ளோர் அவ்வளோதான். அண்ட் திஸ் இஸ் தி பாத்ரூம். நம்ம ஆல்ரெடி போய் எல்லாத்தையும் கடையை ஓப்பன் பண்ணியாச்சு, அதனால் அப்படி கிடக்கு, பட் இட் வாஸ் குவைட் நீட். ஸோ ஹேர் ட்ரையர் மஸ்ட்டு தேவை, என்னென்னமோ அதெல்லாமே இருக்குது, அதனால் இட்ஸ் ஓகே.
கிட்ஸ் டே தான் அப்படிங்கிறனால சும்மா ஒரு சின்ன ஹோட்டலாக பார்த்து போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம். ஸோ லிஃப்ட்டும் இருந்துச்சு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் தி பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா. பட் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ என்னால் எடுக்க முடியல. ஸோ சாரீலாம் கட்டி ஒரு மாதிரி வீடியோ எடுக்கிற மூட் இல்லை அதனால். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமும் நல்லா இருந்துச்சு. நிறைய வேஃபிள்ஸு, ப்ரெட்டு, ஆம்லெட் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ த ஹோட்டல் இஸ் குட், ஸ்லீப்பின் இஸ் குட். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. அடுத்தது எங்கே மீட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா. டாடா. Thanks for watching.